ஓம் சாய்ராம். சாயன்பர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். என் அன்பு குழந்தையே, ஒரு நல்ல முடிவிற்காக காத்து கொண்டிருக்கின்றாய் அல்லவா? நான் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கும் முடிவு எனக்கு சாதகமாக வந்துவிட வேண்டும் அப்பா என்று நீ கண்ணீர் விட்டு அழுவது எனக்கு நன்றாக புரிகின்றது தங்கமே. கவலை கொள்ளாதே, உன்னுடைய வாழ்க்கையில் நீ பல சோதனைகளை கடந்து விட்டாய். உனக்கு வைத்த பரீட்சைகள் அனைத்திலும் நீ வெற்றி பெற்று விட்டாய். இதுநாள் வரை துன்பத்தை மட்டுமே சந்தித்து உன் வாழ்க்கையில் இன்பம் என்ற ஒன்றையே மறந்து விட்டாய். இனிமேல் அவ்வாறு இருக்காது தங்கமே. நீ எதிர்பார்த்த முடிவு நிச்சயமாக உனக்கு சாதகமாகத்தான் இருக்கும். என்னுடைய தரிசனத்தை நான் உனக்கு முழுமையாக தருகின்றேன். நம்பிக்கை இல்லாதவர்களுக்கு நான் தெரிவதில்லை, நம்பிக்கை உள்ளவர்களுக்கு அவர் எங்கிருந்தாலும் நான் தரிசனம் தருவேன். மக்களுடைய மன சாய்வு எப்படியோ அப்படியே நேரிடை அனுபவம் ஏற்படுகின்றது. நான் உன்னை பல சோதனைக்கு உள்ளாக்கிய போதும் சாயப்பா என்னை எப்படியாவது காப்பாற்றி விடுவார், எனக்கு அவர் மேல் மிகுந்த நம்பிக்கை இருக்கின்றது என்று ஒவ்வொரு நொடியும் கூறிக்கொண்டே இருந்தாய். அப்படி இருக்கையில் நான் எப்படி உன்னை கைவிடுவேன்? உன்னுடனவே நான் இருப்பேன். எவ்வளவு கஷ்டங்களை இப்பொழுது நீ அனுபவித்தாலும் அந்த அளவிற்கு உன்னுடைய எதிர்காலம் மகிழ்ச்சியாக அமைய போகின்றது. காலமும் சுற்றியுள்ள மனிதர்களும் உன்னை கஷ்டப்படுத்தும் நேரங்களில் வீழ்ந்து போகாமல் உனக்கென விடியல் வரும், உன்னை புரிந்து கொள்ளும் நேரம் வரும் என்று உன் மனதிற்குள் நம்பிக்கை கொடுக்கவே உன் அப்பா நான் இருக்கின்றேன். நீ உன் வாழ்நாளில் இழந்து போனதையும் தொலைத்து விட்டதையும் நான் அறிந்திருக்கின்றேன். என் கண்கள் காணாமல் எதுவும் நடக்க முடியுமா? இருந்தும் நான் மௌனமாக இருப்பதற்கு காரணம் அவை உனக்கு நன்மை விளைவிக்கும். பிற்காலத்தில் பெரும் பலனோடும் வட்டியோடும் ஆசிர்வாதத்தோடும் மீண்டும் உன்னிடமே வந்து சேரும் என்பதை நான் தீர்க்கமாக அறிந்திருப்பதால்தான். நீ எப்பொழுதும் பொறுமையாக செயல்பட வேண்டும். அவசரப்பட்டு எடுக்கப்படும் எந்த ஒரு முடிவும் சரியாகாது. கோபம் வரும்பொழுது என்னை நினைத்துக்கொள். ஓம் சாய்ராம் அல்லது சாயி சாயி என்று கூற பழகு. அனைத்தும் சரியாகும். எப்பொழுதும் உனக்காகவே நான் இருக்கின்றேன். என்னை நீ நினைக்காமல் உன்னுடைய ஒரு நொடியும் கழிவதில்லை. என்னை வணங்காமல் உனக்கு ஒரு பொழுதும் விடிவதில்லை. என் பாதம் பற்றியதால் உன்னுடைய பாவம் நான் கரைத்து விடுவேன் தங்கமே. என்னுடைய நாமத்தை நீ தொடர்ந்து சொல்வதால் உன்னுடைய வாழ்வு இனிமையாகும், இனிக்கப்படும். உன்மீது பிறர் கூறும் அவமான சொற்களை நீ காதில் வாங்காமல் அனைத்தையும் கடந்து வா தங்கமே. நீ வாழ்வில் உயர்வது நிச்சயம். உன்னை கௌரவமான இடத்தில் அமர்த்தி அவர்களின் முன் நன் மதிப்புடன் உன்னை வாழ வைப்பேன். நீ நல்லவர்களாக இருக்கும் பொழுது பலர் உனக்கு கெடுதல் செய்ய நினைப்பார்கள், ஆனால் அவர்களையெல்லாம் தூக்கி எறிந்துவிடும். வாழ்க்கை பயணத்தில் பலவிதமான மனிதர்களிடமிருந்து சில விமர்சனங்கள், குறைகள், எதிர்மறையான வார்த்தைகளை எதிர்கொள்ளும் பொழுது கலங்கி நின்றுவிடக்கூடாது. அவர்களிடம் உன்னை பற்றி நிரூபிக்க முயற்சியும் செய்யாதே. உன்னை புரிந்து கொள்ளும் காலம் வரும். அதுவரை எல்லாவற்றையும் என்னுடைய பாதத்தில் சமர்ப்பித்துவிடு. உன்னை அறிந்த நான் உன்னுடன் இருக்கின்றேன் என்பதை மட்டும் மறந்துவிடாதே. தடைகள் பல வரலாம், தட்டி பறிக்க கூட்டமும் சில வரலாம். எதை கண்டும் நீ அஞ்சாதே, துணிந்து நில். முன்வைத்த காலை பின் வைக்காதே. நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் வெற்றியின் படிகள்தான். எனவே உன்னுடைய முயற்சியை மட்டும் கைவிட்டு விடாதே. நீ எந்த முடிவு உனக்கு சாதகமாக அமைய வேண்டும் என்று காத்திருக்கின்றாயோ அந்த முடிவை நான் உனக்கு சாதகமாக அமைத்து தருகின்றேன். அதன் பின்பு உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும். நீ உன்னுடைய வாழ்வில் சந்தோஷமாக இருக்க போகின்றாய். இதுநாள் வரை நீ பட்ட கஷ்டங்கள் நஷ்டங்கள் அனைத்தும் மறந்தும் மறைந்தும் போகும் அளவிற்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியை நான் உனக்கு காண்பிக்கப் போகின்றேன். இரவில் நிம்மதியாக நித்திரை கொள் தங்கமே. உன் அப்பா நான் என்றும் என்றென்றும் உன்னுடன் தான் இருப்பேன். ஓம் சாய்ராம்.